நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன் ஆயுஷ் பார்மா, ஷாப் நம்பர் 13, KG ரெயின்போ ஆர்கேட், தியாகராயா ரோட், டி நகர், ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருகில், சென்னை 17, போன் 8608400035, 9094777667. வணக்கம். பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, PID என்று சொல்கிறாங்க இல்லையா, பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ், இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் எதனால் வருது, அதை எப்படி வந்து சரி செய்து கொள்ளலாம் என்று ஒரு சிறு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லலாம். முதுகெலும்பில், ஸ்பைனல் கார்டில், லாஸ்ட் டெய்ல் போன் எலும்புக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு விதமான ஃபங்கல் அப்படின்னு சொல்லலாம், இன்ஃபெக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இது யாருக்கு வரும் அப்படின்னா, வந்து ஒரு பெண் அடிக்கடி கருச்சிதைவு செய்கிற பொழுது, நிறைய ஒரு சில பெண்கள்லாம் இருக்காங்க, திருமணத்துக்கு முன்பாகவே வந்து 4-5 முறை கருச்சிதைவு, தன்னோட காதலனோட நெருங்கி பழகி தெரியாமல் சந்தர்ப்பவசத்தினால் வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி கருச்சிதைவு செய்கிறவங்களுக்கு இந்த PIDன்னு சொல்லக்கூடிய பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் வர்றவங்களுக்கு முதுகு பகுதியில், அதாவது ஆனலுக்கு மேலே அந்த கர்ப்பப்பைக்கு இடைப்பட்ட அந்த பகுதியில் வந்து கடுமையான வலி வரும், கடுமையான வேதனை வரும். 10 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியாது, அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் கிட்டத்தட்ட 25 வயசுல இருந்து கூட ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சில பெண்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் வந்து கரு உண்டாகாமல் இருக்கிறதுக்காக IUD அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரா யூட்டரின் டிவைஸ், அதாவது வந்து கரு உருவாகாமல் இருக்கிறதுக்காக காப்பர் டீ மாதிரி சில உறுப்புகளை வந்து பெண் உறுப்பில் செலுத்தி வச்சுப்பாங்க. ஸோ தன் கணவன் காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணால் கூட அந்த விந்தானது கருமுட்டையை தேடி போகாத அளவுக்கு ஒரு இயற்கை அல்லாத ஒரு அடைப்பு தான் அந்த காப்பர் டீ போன்ற அடைப்புகள். அந்த இன்ட்ரா யூட்டரின் டிவைஸை யூஸ் பண்ணுறதுனால கூட சில பெண்களுக்கு வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் வந்துடும். ஸோ இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் வந்தது அப்படின்னா, அவங்களுக்கு பெண் உறுப்பில் அதே அரிப்பு, நமைச்சல், எரிச்சல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இன்னும் சில நேரங்களில் PID இருக்கிறதுனாலே வந்து சில செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு, குறிப்பாக சிபிலிஸ், கொனேரியா போன்ற நோய்கள் வருவதற்கு அதுவே வந்து ஒரு வாய்ப்பாகவும் மாறிவிடும். ஸோ பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கடுமையான முதுகு வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் வந்து L4-L5 வந்து டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு, டீகால்சிஃபை ஆகிறதுக்கு, டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுக்கு, இன்ஃப்ளமேஷன் லெவல் வந்து போன் லெவலில் ரைஸ் ஆகிறதுக்கு இந்த PIDன்னு சொல்லக்கூடிய பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸே ஒரு வாய்ப்பாக போயிடும். ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே வந்து ப்யூரிஃபை பண்ணணும். எப்போவுமே வந்து PID வந்தாச்சு அப்படின்னா ஸ்டிச் பாத் அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை மருத்துவத்தில். ஒரு ஸ்பூன் உப்புக்கல், ஒரு ஸ்பூன் மஞ்சள் வெந்நீரில் போட்டு ஒரு அகன்ற பாத்திரத்தில் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பாத் பண்ணுறது, ஆசன வாயோடு சேர்ந்து வெஜினல் நனைகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பாத் வந்து ஒரு 20 நிமிஷம் விடாமல் தொடர்ந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ வெஜினலில் இருக்கிற தேவையில்லாத டிஸ்சார்ஜ், வெஜினலில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட பாக்டீரியா லெவலில், ஃபங்கஸ் லெவலில், பஸ் ஃபார்மேஷன் லெவலில் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி PID இருக்கிறவங்க தினசரி ஒரு 3 வேப்பிலை, 3 மிளகு, ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் வச்சு ரெகுலராக அரைச்சி சாப்பிட்டாச்சு அப்படின்னாலும் PIDன்னு சொல்லக்கூடிய பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் வந்து சரியாயிடும். அந்த காலத்திலலாம் வந்து இம்பூரல் அடைன்னு சொல்லி செய்வாங்க. இம்பூரல்னு ஒரு மூலிகை உண்டு, அந்த இம்பூரல் மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அந்த மூலிகை சாரோட பச்சரிசி மிளகு சேர்த்து அதை மாவாக இடித்து அதில் வந்து ஒரு அடை சுடுவாங்க. அந்த அடை சுட்டு மாதவிடாய் கண்ட பெண்களுக்கு, மாதவிடாய் முடிந்த 3வது நாள்லேருந்து ஒரு 5வது நாள் வரைக்கும் அந்த இம்பூரல் அடையை கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்ப மாதவிடாய் நேரத்தில் சரியாக வெளியேறாத சில சுண்ண கழிவுகள் கூட சில நேரத்தில் ஃபங்கஸாக ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இம்பூரல் என்ற மூலிகைக்கு உண்டு. அதனால் அந்த இம்பூரல் அடையை வந்து கொடுப்பாங்க. கல்யாண முருங்கை இலையை அடையாக கொடுப்பாங்க. இந்த கல்யாண முருங்கைன்றது வந்து கர்ப்பப்பை சார்ந்த நோய்களை பாதுகாக்கும், அதாவது கர்ப்பப்பை சார்ந்த நோய்களை முழுமையாக விரட்டி கர்ப்பப்பையை பாதுகாக்கும், சினைப்பை சார்ந்த நோய்களை விரட்டி சினைப்பையை பாதுகாக்கும்,
ஃபாலோபியன் டியூப் சார்ந்த நோய்களை விரட்டி ஃபாலோபியன் டியூப்பை பாதுகாக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை கல்யாண முருங்கை. இந்த கல்யாண முருங்கை இலை சார் எடுத்து பச்சரிசி மாவோடு கலந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து அதையும் அடையாக செஞ்சு அந்த பெண்களுக்கு கொடுப்பாங்க மாதவிடாய் கண்ட நேரங்களில். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் வராத அளவுக்கு இருந்தது. ரெகுலராக முருங்கைக்கீரை எடுக்கக்கூடிய பெண்களுக்கு பிஐடி வராது, ரெகுலராக சோத்துக்கத்தாலை சாப்பிடக்கூடிய பெண்களுக்கு பிஐடி வராது, ரெகுலராகவே வந்து வெள்ளரிக்காய் பூசணிக்காய் வெண்டைக்காய் போன்ற நீர் காய்கறிகள் எடுக்கக்கூடிய பெண்களுக்கு வராது. அதேபோல் துளசி வில்வம் வேப்பிலை ஆடாதொடா போன்ற மூலிகைகளை விடாமல் தொடர்ந்து சாப்பிடக்கூடியவர்களுக்கும் பெல்விக் இன்ஃப்ளமேட்டிவ் டிசீஸ் வராது. ஒரு சில பெண்களுக்கு பிஐடியோடு சேர்ந்து பைல்ஸ் வரும். ஸோ பைல்ஸும் அதை மூல நோயும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பிஐடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு சைனசிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, கடுமையான தலைவலி வரும். இந்த பஸ் ஃபார்மேஷன் அதிகமாக பெல்விக் ஏரியாவில் இருந்தால் கூட அந்த பஸ் ஃபார்மேஷன் பேட்டர்னில் வந்து சைனஸ் அக்குமுலேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ வந்து அந்த டாக்ஸின்ஸ் லெவலில் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு உணவுகள், டாக்ஸின்ஸ் லெவலில் வந்து முழுமையாக சரி செய்யக்கூடிய அளவுக்கு மருந்துகள் எல்லாமே எடுக்கிறப்ப நல்ல பலன் கிடைக்கும். எங்களுடைய ஆதவன் சித்தாசிரத்தில் இரத்த சுத்தி சிரப்பு, இரத்த சுத்தி டேப்லெட்டு, பாஷாண பேதி கேப்சூல்ஸு, நெருஞ்சில், யூரோ கிளியர், யூடிஐக்யூ, சந்திரப்பிரபாவடி, வைரோக்யூ, டெர்மா 666, வைரோ ஷூட்டு, நிலவேம்பு கஷாயம், இப்படி பல்வேறு விதமான ஆன்டிசெப்டிக் மருந்து நாம் வச்சுருக்குறோம், ஆன்டிபயாட்டிக். ஸோ இதெல்லாம் எடுக்கிறப்ப வந்து நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் கிடைக்கும். சரியான மருத்துவ ஆலோசனையோட தொடர்ந்து அதற்கான மருந்துகள் எடுக்கிறப்ப பிஐடியை முழுமையாக குணப்படுத்தலாம் என்பதே இன்றைய பாலியல் மந்திரம் உங்களுக்கு தரக்கூடிய கருத்து. நன்றி. இதய பலகாரி, நரம்பு உரமேற்றி, சர்க்கரை கொல்லி, தொற்று நீக்கி சுகம் தரும் ஆதவன் பீட்டில் லீவ்ஸ் பிளஸ் மாத்திரைகள், பெருவயிறு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், வைரஸ் நோய்கள் அனைத்தையும் நீக்கும் ஆதவன் கௌசத்வ கன்வட்டி. ஆதவன் சித்தாஸ்ரம் பிரைவேட் லிமிடெட், எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, நம்பர் 1/27, கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS டிராவல்ஸ், போன் 044-4859-3187, 8124-67-667, 8124-97-667. For appointment, ஆதவன் ஆயுஷ் பார்மசி, வடபழனி, போன் 044-236-50667, 8124-37-667. டாக்டர் அருண் சின்னையா கேம்ப், கான்டாக்ட் நம்பர் 8608400035. For online consultation, India and Overseas, 8124-07-667, 8124-17-667, 8124-67-667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்குமிடம், ஆதவன் வர்மாலயா, கோயம்பேடு, போன் 044-4859-3187, 8124-67-667, 8124-97-667. ஆதவன் ஆயுஷ் பார்மசி, வடபழனி, போன் 044-236-50667, 8124-37-667. ஆதவன் சித்தா டயட் கிளினிக், கே கே நகர், போன் 044-2372-8599, 9094-77667-8608-4000-35. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும். கிளைகள் கரூர், பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், திருச்சி.